லக்னோ பண்டைய கோசல சாம்ராஜ்யத்துல இது ஒரு பகுதியா இருந்தது. ராமர் தன்னோட சகோதரன் லக்ஷ்மணனுக்கு அர்ப்பணித்த ஊர் தான் இது. அதனால இந்த ஊரை லக்ஷ்மணபதி, லக்ஷ்மண்பூர், லக்கன்பூர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இத லக்னோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல இத நவாப்போட நகரம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில இந்த நகரம் பேய் கதைகளுக்கும் பெயர் போன நகரம் தான். லக்னோ பல்கலைக்கழகத்துல லால் பகதூர் சாஸ்திரி விடுதியில தங்கிட்டு இருந்த மூன்று நண்பர்கள் ஒரு நாள் இரவு ரெசிடென்ஸ்குள்ள கழிக்கிறேன்னு அவங்களுக்குள்ளேயே பந்தய கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெசிடென்ஸ்குள்ள ஒரு கல்லறை இருக்கு. அது ரொம்ப பழமையான ஒரு கல்லறை. 1857 வருஷம் நடந்த போர்ல இருந்தவங்களை அங்கதான் புதைச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில மூணு பேரும் அவங்க காலேஜ் விட்டு வெளியே வந்து மெது மெதுவா பாலத்து மேலாம் நடந்து போய் ரெசிடென்ட அடையிறாங்க. இப்ப இரவு சரியா 1 மணி ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கு. ரோட்ல 1-2 குதிரை வண்டிகள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க மூணு பேரும் ரெசிடென்சிக்குள்ள வந்துட்டாங்க. அந்த ரெசிடென்ட்டை சுற்றி காமன் சுவர் கட்டி வச்சிருக்காங்க. அந்த காமன் சுவர் உறைஞ்சு போயிருக்கிறதால யாரால வேணாலும் உள்ள போக முடியும். இப்போ கிட்டத்தட்ட நைட் 1 மணி ஆயிடுச்சு. சாரி பிரசாந்த், நீ உயிரோட இருந்தா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏய், நான் ஏன் உயிரோட இருக்க மாட்டேன்? எனக்கு பேயை பற்றி எந்த பயமும் இல்லை. பேய்ங்கிற ஒன்றே இல்லை, அப்புறம் எப்படி பயம் வரும்? பிரேமும் பிரசாந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிறாங்க. அப்போ ஸ்ரீ அங்கிருந்த கல்லறையை உத்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த கல்லறையில் எழுதிட்டு இருந்த ஒவ்வொரு பேரா படிச்சுக்கிட்டு அவர் வாயில முணுமுணுத்துட்டு இருந்தாரு. அடோ, அந்த பேரை ஏன் படிச்சுக்கிட்டு இருக்க? வெறும் ஆம்பளை போன தான் புதைச்சிருக்காங்க. பொம்பளைங்க யாரும் இல்லை போல. வா போலாம். பிரசாந்த், இந்த கல்லறையிலிருந்து ஏதாவது ஒரு பொண்ணு வெளியே வந்தா கூட, வாமா நீ செம்ம அழகா இருக்க, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிலாம் இவன் சொல்லுவான். பிரேம் இப்படி சொன்னதை கேட்டு பிரேமும் பிரசாந்தும் சத்தமா சிரிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிற சத்தம் அந்த சுடுகாடு முழுவதும் எதிரொலிக்குது. ஐயோ பிரேம், இந்த சுடுகாட்டில் புதைச்சிருக்கிற பணத்தோட பேரை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா போன வாரம் நான் டீனாவோட இந்த இடத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்தேன். இங்கே தாமஸ் எங்கியோட கல்லறை இருந்தது. அது இந்த கல்லறையோட கடைசியில் இருந்தது. அந்த கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கிற பூவை பிடுங்கி அதை நான் டீனாவுக்கு கொடுத்தேன். அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. ஸ்ரீ இப்படி சொன்னதை கேட்டு பிரேமும் பிரசாந்தும் ஆழ்ந்த யோசனையில் இருந்தாங்க. இந்த ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலையும் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு கல்லறையால் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பறித்த அந்த பூக்கள் அந்த கல்லறைக்கு பக்கத்தில் வாடி போயிருக்கிறத அவங்க மூணு பேருமே பார்க்குறாங்க. அப்படியா? சரி, என்ன முட்டாளாக்க பார்க்குறியா? அதெல்லாம் இங்கே நடக்காது. அதால் ஒரு யூஸும் இல்லை. நான் நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு வரேன். அது உயிரோட. சரி, நீங்கள் கிளம்புங்க, என்னை விட்டுட்டு போங்க. பிரசாந்த் இப்படி சொன்னதை கேட்டு ஸ்ரீயும் பிரேமும் எதுவுமே சொல்லலை. அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த கல்லறையை விட்டு வெளியே போயிட்டாங்க. தன் நண்பர்கள் அந்த கல்லறையை விட்டு வெளியே போகிறத பிரசாந்த் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தார். அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் பிரசாந்த் தாமஸ் அங்கியோட கல்லறை மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்போ நிலத்துக்கு கீழே இருக்கிற புல்லை அவர் பிடுங்கிட்டு இருந்தார். அவர் அந்த கல்லறையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு அந்த கல்லறையிலிருந்து கைகள் மேலே வருது. அந்த கைகள் பிரசாந்த் அப்படியே அந்த கல்லறைக்குள்ளே இழுக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பிரசாந்த் எழுந்து பார்த்ததும் சுற்றியும் முற்றியும் யாருமே இல்லை. அப்புறம் அவர் அவரோட கையை பார்த்தாரு. அவர் கையில் யாரோ ஒருத்தனை கீரனை இடக்கீரல் இருந்தது. ரத்தம் பழிஞ்சிக்கிட்டு இருந்தது. மறுபடியும் அவர் அந்த கல்லறையை சுற்றியும் முற்றியும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய புகை மூட்டம் தன்னை நோக்கி வரத பிரசாந்த் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புகை அவரை சூழ்ந்துருச்சு. இதனால் அவருக்கு சூட்டுத்திணறல் ஏற்பட்டது. அப்புறம் அடுத்த நொடியே தோட்டாக்களோட சத்தமும் மாலோட சத்தமும் அவருக்கு கேட்குது. அப்புறம் அவருக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட வீரர்களும் ஆங்கிலேயர்களும் தீவிரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் வெள்ளக்காரங்களை சுற்றி வளைச்சி அவங்களை கொண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தான் வாளை எடுத்து அந்த வெள்ளக்காரங்களை விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பிரசாந்தோட கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருந்தது. இவ்வளவு ரத்தம், இவ்வளவு பேரோட மரணம், மரண ஓலம் இதெல்லாம் கேட்டு பிரசாந்தோட மூச்சு காத்து அதிகரிச்சது. ஆனா இது எதுவுமே புரியறதுக்கு முன்னாடி திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து பிரசாந்தோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் அப்படியே தரையில தள்ளி விட்டுட்டாங்க. பிரசாந்த் திரும்பி பார்த்தப்போ அது வேற யாரும் இல்லை, அவரோட ஃப்ரெண்டு பிரேமும் ஸ்ரீயும் தான். அப்புறம் அடுத்த நொடியே எல்லாம் மறைஞ்சிருச்சு. இங்க பாருங்க, ரெண்டு பேர் இருக்கானு.
உனக்கு தான் இவ்வளோ பயமாக இருக்குல்ல, அப்புறம் தனியாக வரத்துக்கு எதுக்கு சம்மதிச்ச? இப்போ நீ மூஞ்ச கண்ணாடியில் பார்க்கணுமே, முகத்தில் எப்படி பயம் தெரியுது தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் பிரசாந்த் கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரசாந்த் ரொம்ப பயந்து போயிருந்தாரு. அப்புறம் சொல்கிறாரு, போதும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நிறுத்துங்க, நம்ம இங்கிருந்து போகலாம். இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வருத்தை பற்றி நான் இனிமேல் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். பிரசாந்துக்கு நல்லாவே தெரியும், அவர் பார்த்த அந்த காட்சியை அவரோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னால் அவங்க யாரும் நம்பவே மாட்டாங்கன்னு. அதனால் பிரசாந்த் அந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறாரு. அவர் கிளம்பும்போது பிரேம் அவரோட கையை பிடிச்சி நிறுத்துறாரு. அட தனியா, நீ இப்போ எங்கே போகிற? ஒன்றும் கவலைப்படாத, நாங்களும் உன் கூட இந்த சுடுகாட்டிலே இருக்கிறோம், சரியா? ஓகே தானே? ஆனால் நம்ம எதுக்கு இங்கே தங்கணும்? நான் வந்ததுலேருந்தே எனக்கு ஏதோ விசித்திரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, பனிக்கட்டி மேலே கை வைக்கிற மாதிரி இருக்குது, வாங்க கிளம்பலாம். பிரசாந்த் பிரேம் கிட்ட இப்படி சொல்லிட்டு பிரேமோட கையை தட்டி விட்டுட்டு அந்த கல்லறையை விட்டு வெளியே போக அவர் நடந்து போறாரு. இப்போ திடீர்னு அவரோட கழுத்துல கயிறை போட்டு அவரை மறுபடியும் அந்த கல்லறையை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னோட நண்பன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரசாந்த் பிரேம் கிட்ட இப்படி சொல்லி ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா சரி, அதை எதையும் கேட்கல. அப்புறம் வேகமா ஒரு மரத்துக்கு பக்கத்துல இழுத்து போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த கயிற்றை மரக்கிளையில வீசி இன்னொரு பக்கம் அந்த கயிற்றை பிடிச்சு இழுத்து பிரசாந்த தூக்கில் போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரேம், நீ அவனை தடு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரசாந்த் இவ்வளோ கேள்வி கேட்டும் கூட யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஸ்ரீ கயிற்றை பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாரு. பிரசாந்த் அந்த கயிற்றில் தொங்கிட்டு அழுத்துட்டு இருந்தாரு. இப்ப நீ இறந்து போயிருவ, நீ உண்மையை கேளு. நீ நினைக்கிற மாதிரி நாங்க என்னோட நண்பர்கள் இல்லை. அப்படியே ஒரு வெள்ளக்காரங்க ரூபத்துக்கு மாறுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி பிரசாந்த் மரத்துல தொங்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிரசாந்த் இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட அந்த வெள்ளக்காரங்களுக்கு இன்னும் திருப்தி இல்லை. அதனால அவங்க கையில வச்சுட்டு இருந்த துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. பிரசாந்தோட உடம்ப அந்த துப்பாக்கி குண்டுகளால குளிக்கிறாங்க. பிரசாந்தோட உயிர் அந்த சம்பவ இடத்திலேயே பிரிஞ்சிருது. அப்புறம் அடுத்த நாள் காலையில பிரசாந்தோட ஃப்ரெண்ட் அந்த கல்லறைக்கு வந்து பார்க்குறாங்க. அப்புறம் அந்த கல்லறைக்கு வெளியில போலீஸ்காரங்களும் பத்திரிகையாளர்களும் இருப்பாங்க. அதை பார்த்ததோ ரெண்டு பேரும் அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. பிரேம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் பார்க்கும்போது அந்த சுடுகாட்டோட ஒரு ஓரத்துல பிரசாந்தோட உடல் ஒரு கயிற்றுல தொங்கிட்டு இருந்தது. இதை பார்த்த ரெண்டு பேரும் கதறி அலறாங்க. இன்ஸ்பெக்டர் இவங்க அலறல் சத்தத்தை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பிரசாந்தா தெரியும் அப்படின்னு புரிய வந்தது. பிரசாந்தை அடையாளம் காட்டுறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்க. ஸ்ரீயும் பிரேமும் வந்து பிரசாந்தோட உடலை பார்த்தப்போ அவங்க ரெண்டு பேரும் தகிச்சு போய் நிற்கிறாங்க. பிரசாந்தோட கழுத்து நெரிக்கப்பட்டதால பிரசாந்தோட கருவிழிகள் அப்படியே வெளியே வந்திருந்தது. கண்களுக்கு பின்னாடி இருக்கிற குழிகள் தெளிவா தெரிஞ்சது. கீழே ரத்தமும் புல்லட்டும் சிதறி கிடந்தது. ஆனா கீழே இருக்கிறது எல்லாமே டம்மி தோட்டாக்கள் தான். ஆனா பிரசாந்தோட உடம்புல ஒரு வெட்டுக்காயம் கூட இல்லை. இவங்க ரெண்டு பேரும் அந்த கிணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த கேஸை போலீஸாரால கூட கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பிரசாந்த் உடலோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருந்தது. பிரசாந்தோட உடம்புல எந்த ஒரு வெட்டுக்காயமும் இல்லை. யாரும் அவரை வெட்டினத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் அவரோட உடம்புக்குள்ள துப்பாக்கி குண்டுகள் இருந்தது. அப்புறம் அவரோட சதை, நரம்பு, விளிம்புகள் கூட உள்ளிருந்து வெட்டப்பட்டிருந்தது. பல விசாரணைக்கு அப்புறமும் கூட இந்த கேஸ் இன்னும் தீர்க்கப்படலை. சரியா 20 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீயும் பிரேமும் அதே இடத்துல மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பிரசாந்த் தொங்கின அதே இடத்துல. அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பிரசாந்தோட ரிப்போர்ட் மாதிரி அப்படியே இருந்தது. உடம்புக்கு மேலே எந்த ஒரு வெட்டுக்காயமும் இல்லை. அவங்களோட உடம்பு தோட்டாக்களால் துளைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உடம்புக்குள்ள பாலால் வெட்டப்பட்ட மாதிரி இருந்தது. இன்னமும் கூட இந்த கேஸ் ஹசரத் கஞ்ச் காவல் நிலையத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காலங்கள் ரொம்ப மாறிடுச்சு. அரசாங்கம் நாலா பக்கமும் சுவர்கள் கட்டி அந்த ரெசிடென்சியை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்புறம் சுத்தியும் லைட்டும் போட்டுட்டாங்க. இப்போ நைட் நேரத்துல கூட அந்த ரோட்ல யாரோ ஒருத்தங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்பவும் கூட ரெசிடென்சியில இருக்கிற அந்த கல்லறைக்கு போறதுக்கு மக்கள் இன்னும் பயப்படுறாங்க.
இந்த மாதிரியான பயங்கரமான கதையை பார்த்துக்கிட்டே இருக்க டூடூ டிவி தமிழுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களோட பயங்கரமான கதையை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே டூடூ டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.